அடுத்தது பாண்டியர். பாண்டியர் இன்றைய தென் தமிழகத்தை ஆட்சி செய்தனர். பாண்டிய அரசர்கள் தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தனர். ஸோ தென் தமிழகத்தை ஆட்சி செஞ்சவங்க யார் அப்படின்னா பாண்டிய அரசர்கள். பல பாண்டிய அரசர்களின் பெயர்கள் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சங்க இலக்கியங்களில் பாண்டிய அரசர்களுடைய நிறைய பேர் குறிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்செழியன் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுகிறார். ஸோ பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து மிகவும் புகழ்பெற்ற போர் வீரர். அவர் சேரர் சோழர் ஐந்து வேளிர்கள் ஆகியோரின் கூட்டுப்படியை தலையாலங்கானம் என்னும் இடத்தில் தோற்கடித்தார். அவர் குட்கையின் தலைவன் என போற்றப்படுகின்றார். சேரர் சோழர் அஞ்சு வேளிர்கள் இவங்களுடைய கூட்டுப்படியை தலையாலங்கானம் அப்படின்ற இடத்துல அவர் தோற்கடிச்சிருக்கிறார். யாருன்னா நெடுஞ்செழியன். அதனால பாண்டிய நெடுஞ்செழியன் அவர்களை வந்து தலையாலங்கான தேர் வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவர் கொற்கையின் தலைவன் அப்படின்னும் போற்றப்படுறாரு. கொற்கையின் தலைவன் பாண்டியர்களுடைய துறைமுகம் கொற்கையின் தலைவன் அப்படின்னும் போற்றப்படுறார் நெடுஞ்செழியன். பாண்டிய நாடு முத்துக்குளிப்புக்கு புகழ்பெற்றதாகும். பாண்டிய அரசர்கள் பல நாணயங்களை வெளியிட்டனர். அவர்களின் நாணயங்கள் ஒரு புறத்தில் யானையின் உருவத்தையும் மற்றொரு புறத்தில் மீனின் உருவத்தையும் கொண்டுள்ளன. ஸோ பாண்டிய நாடு முத்துக்குளிப்புக்கு புகழ்பெற்ற ஒரு நாடு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்டிருப்பாங்க. சங்க காலத்தில் முத்துக்கு பெயர் பெற்ற நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாண்டிய நாடு. அவங்க நாணயமும் வெளியிட்டிருக்காங்க நிறைய. ஒரு பக்கம் யானை, இன்னொரு பக்கம் மீன் உருவம் அப்படி இருக்கும். முதுகுடுமி பெருவழுதி என்ற பாண்டிய அரசர் பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டார். முதுகுடுமி பெருவழுதி பாண்டிய அப்படின்ற அரசர் பல வேத வேள்விகளை நடத்தியிருக்கிறாரு. அதுக்கு நம்ம நடத்தினதுக்கு அடையாளமா நாணயங்களை வெளியிட்டிருக்கிறார். முதுகுடி பெரு வெளுதி. சேர சோழர் பாண்டியர் பாருங்க, இது ஒரு முறை அப்படி பார்த்துக்கோங்க, வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடங்களெல்லாம் கொடுத்துருவாங்க. கீழிருந்து மேலாக, வடக்கிலிருந்து தெற்காக, கிழக்கிலிருந்து மேற்காக வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்காக சொல்கிறோம். மேலேருந்து வரலாம் பாருங்க. பாலாறு, தென்பண்ணை, காவிரி, வைகை, தாமிரபரணி. பாலாறு, தென்பண்ணை, காவிரி, வைகை, தாமிரபரணி இங்கே பெரியார் இருக்குது. அதே மாதிரி இங்கே சேரர்களில் முசிறி இருக்குது. சேரர்களில் முசிறி, மரக்காணம், அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம். மரக்காணம், அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம். அப்படியே கீழே வந்தோம்னா அழகன்குளம், குட்கை, மதுரை, கன்னியாகுமரி இருக்குது. உறையூர் இங்கே இருக்குது. உறையூர் காவிரி ஆற்றங்க கடையில் இருக்கக்கூடியது உறையூர். முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் நெடியோன், முதுகுடுமி பெருவழுதி, நன்மாறன், நெடுஞ்செழியன்.